இப்போ நம்ம இருக்கிறதுக்கு பேர் சுவர்ணபுரீஸ்வரர் கோவில். இது இருக்கிற ஊருக்கு பேர் குகையூர். ஒரிஜினல் பேர் குகையூர், ஆனால் இன்றைக்கி ஜனங்க வந்து கூகையூர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஆத்தூர் வழியாக, சேலத்துலேருந்து ஆத்தூர் வந்து கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு முன்னாடி லெஃப்டில், சாரி ரைட்டில் வேப்பூர்னு பெரியது. அந்த வேப்பூர் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தால் கூகையூருக்கான கட்டிங் அங்கே இருக்கும். இந்த கூகையூர் வந்து சேலத்துலேருந்து ரஃப்லி அரவுண்ட் 95 to 98 கிலோமீட்டர்ஸ். இது வந்து பஞ்ச பூத ஸ்தலங்கள்னு இங்கே லோக்கலாக ஒரு லெஜெண்ட் இருக்குது, விச் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் ஆத்தூர். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூரை சுற்றி இருக்கிற ஒரு பஞ்சபூத லெஜெண்டில் இது வந்து ஆகாய ஸ்தலம். இது இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் வசிஷ்டரால் வழிபட்ட கோவில்கள். இது வந்து ஏத்தாப்பூர் ஆத்தூர் இங்கெல்லாம் ஓடி வர அந்த நதி, அந்த நதியோட மணிமுத்தாறு நதி நினைக்கிறேன், அந்த நதியோட கரையிலே இருக்கிற ஒரு கோவில். இது வந்து வசிஷ்டர் வழிபட்டிருக்காரு, வியாழன் வழிபட்டிருக்காரு. இது 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இங்கே நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது, பட் சின்ன கிராமமாக இருக்கிறதுனால அவ்வளோவா இது தெரியல. பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் நந்தி. இது வந்து அம்மன், இந்த அம்மன் மண்டபம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இந்த குகையூரோட ஒரு சிறப்பில் இது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த இந்த மண்டபம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அம்மன் சன்னிதி, இதுதான் அந்த கொங்கை ஒன்று இருக்குது. இங்கே நிறைய சிற்ப வேலைப்பாடுகள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கல்யாணம் இங்கே இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணமெல்லாம் இங்கே அழகாக வந்து திருண்டு ஒரு இடத்துல அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த குகையூர் அதை தாண்டி ஒரு தேவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைப்புத்தலம். வைப்புத்தலம்னா அந்த அப்பர் சுந்தரெல்லாம் நேராக வராமல் பட் பக்கத்தில் இன்னொரு கோவிலை பற்றி பாடும்போது இதையும் வச்சு சேர்த்து பாடியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கோவில் வந்து இட் எக்ஸிஸ்டட், இது அப்பயே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் அ நியூ டெம்பிள். இது அட்லீஸ்ட் ஒரு, அவங்களே பார்த்துருக்காங்கன்னா ஒரு 1500 வருஷம் பழைய ஒரு கோவில் இது. அவங்களும் வந்துருக்காங்கும்போது கண்டிப்பாக அது அட்லீஸ்ட் அவ்வளோ பழசு. அதுக்கு முன்னாடியும் ரொம்ப நாள் முன்னாடி இருந்திருக்கணும் இந்த கோவில். ரெண்டு பிரகாரம் இருக்குது இந்த கோவிலில். இது வந்து உள் பிரகாரம். இந்த சிலைகள்லாம் நிறைய இருக்குறையெல்லாம் வந்து கிடக்கு. இது அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் ஆகாச ஸ்தலம். இது தட்சிணாமூர்த்தி. ஸ்தலத்தோட ஆதி விநாயகர். இங்க ரெண்டு முருகர் இருக்காங்க. இங்க இன்னொரு முருகர் பக்கத்திலேயே. பெருமாள்
இந்த குகையுள்ள இது மட்டும் இல்லை, இதை தவிர இன்னும் ஒரு நாலு சிவன் கோயில் இருக்குன்றாங்க. பட் இதுதான் ரொம்ப பழமை வாய்ந்தது. இதை தவிர இதுக்கு பேர் சுவர்ணபுரீஸ்வரர், அதுக்கு இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் சித்தநாதர். அப்புறம் அது தவிர மூணு கோவில் இருக்குது. அப்பரண்ட்லி நாட் மச் விசிட்டேஷன், அதனால் கோயிலெலாம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கும் போல இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் அவங்க திருப்பி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நமது குகையூர். மேப்பில் குகையூர் வியாழன் வழிபட்டது, வசிஷ்ட பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டது. இங்கே நமக்கு நேராக இருக்கிறது வந்து இந்த ஸ்தலத்தோட ஒரு பழைய அம்மன். இவங்க பின்னமானதுனால புதுசாக அந்த வெளியில் நம்ம பார்த்த அந்த வேலைப்பாடு உள்ள மண்டபத்தில் ஒரு புது அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ஆக்சுவலி ஒரிஜினல் அம்மன். இங்கே உள்ள இருக்க ஒரு ரொம்ப அழகாக இருந்திருக்கணும். பட் எதனாலேயோ பின்னமானதுனால இந்த அம்மன் வந்து இங்கே தனியாக வச்சுட்டாங்க. ஸோ வெரி இம்போசிங். ஸோ திஸ் இஸ் குகையூர் என்கிற குகையூர். இந்த நேரம் கிடச்சா வந்து பாருங்கள். இது வந்து இன்னொரு வழி, திருச்சி மெட்ராஸ் ஹைவேல வேப்பூர்னு இருக்குது. அந்த வேப்பூர்லேருந்து யூஆர் கம்மிங் ஃப்ரம் திருச்சி வேப்பூர்லேருந்து டுவர்ட்ஸ் சேலம் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ரஃப்லி அரௌண்ட் 35-40 கிலோமீட்டர்ஸில் இந்த குகையூர் ஆர் குகையூர் இருக்குது. ஓகே, வில் சி அனதர் வீடியோ. பை.